விநாயகர் துதி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிப்போற்றுகின்றேனே முருகன் துதி. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் பணியாய் ஒளியாய் தருவாய் உயிராய் சதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே காஷ்யபா என் அன்பு மகனே என அழைத்தது ஒரு குரல். அங்கே காஷ்யபர் தந்தை பிரம்மா நின்று கொண்டிருந்தார். காஷ்யபா, இதென்ன கோலம்? மன்மதனின் இலக்குக்கு தப்பியவர்கள் யாரும் உண்டோ? நீயும் அவ்வாறே சிக்கினாய். நடந்ததை பற்றி கவலைப்படுவதில் என்றுமே பயனில்லை. இனி நடக்க வேண்டியதை கேள். இந்த தந்தையின் சொல்லை மதித்து நட. நீ காமவயப்பட்டு உலகத்திற்கே கேடு இழைத்து விட்டாய். உன்னால் அசுரகுலம் தழைத்து விட்டது. இந்த பாவத்தை போக்க சிவபெருமானால் தான் முடியும். இந்த பாவ விமோசனத்திற்காக அவரை குறித்து கடும் தவம் செய், புறப்படு என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். காஷ்யபரும் தன்னை தேற்றிக் கொண்டு தன்னுடைய ஆசிரமத்திற்கு போய்விட்டார். மாயையால் தூண்டிவிடப்பட்ட பத்மாசுரன் உள்ளிட்ட 200,000 அரக்கர்களும் ஆறாவார குரல் எழுப்பியபடி அன்னை குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். எதிரே சுக்ராச்சாரியார் வந்து கொண்டிருந்தார். அசுரர்களின் குருவாயினும் கூட இப்படி சிங்கம், ஆடு, யானை தலைகளை கொண்ட அசுரர்களை அவர் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. இவ்வளவு கொடூரமான குரல்களையும் கேட்டதில்லை. அவரே சற்று ஆடிப்போய் விலகி நின்றார். அப்போது பத்மாசுரன் அவரிடம், நீர் யார்? எங்களைக் கண்டு ஏன் ஒதுங்கி நின்றீர் என்றான் உருமல் குரலுடன் பத்மாசுரன். சுக்ராச்சாரியார் நடுங்கியபடியே, அடே, நீங்கள் யார்? அசுர சிங்கங்களா? ஆம் என்றான் பத்மாசுரன். நாங்கள் அசுரர்கள்தான். ஏன் எங்களை பற்றி விசாரித்தீர்? நான் தான் அசுரகுரு சுக்ராச்சாரியார், உங்கள் குலத்திற்கே குரு. அசுரேந்திரனின் மகள் மாயாவின் பிள்ளைகள் தானே நீங்கள்? பத்மாசுரன் ஆம் என்றான். குருவே, தங்களை கண்டது எங்கள் பாக்கியம். எங்களை ஆசிர்வதியுங்கள் என்றான் பத்மாசுரன். 200,000 சூராதி சூரர்களும் அசுர குருவிடம் ஆசி பெற்றனர். பின்னர் சில மந்திரங்களை சூரபத்மனுக்கு உபதேசித்தார் சுக்ராச்சாரியார். அவை அவர்களுக்கு பலமளிக்கும் மந்திரங்கள். பின்னர் அவர்களிடம் விடை பெற்று புறப்பட்டார். புதிய சக்தி பெற்ற சூரர்கள் இன்னும் வேகமாக நடந்து வடத்வீபம் என்ற இடத்தை அடைந்தனர். அங்கே யாகமாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 10,000 யோஜனை பரப்பின் யாகசாலை அமைக்கப்பட்டது. இக்கால அளவுப்படி ஒரு யோஜனை என்றால் 8 மைல், 12.8 கிலோமீட்டர், அதாவது 128,000 கிலோமீட்டர் பரப்பதி இதை அமைத்திருக்கிறான். யாகமாலையின் நடுவில் 1,000 யோஜனை சதுரமும் ஆழமும் கொண்ட யாக குண்டத்தை அமைத்தான். அதை சுற்றி இதே அளவில் 108 அக்னி குண்டங்களையும் அதையும் சுற்றி ஓரளவு சிறிய அளவில் 1,008 குண்டங்களையும் நிர்மாணித்தார். இப்பணி முடியவும் இவர்களின் தாய் மாயா யாகத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்தாள். அதில் கற்பூரத்தில் குருந்து, எருமைகள், ஆடுகள், 100,000 பசுக்கள் உள்ளிட்ட அனைத்தும் அடக்கம் இந்த பொருட்கள் இருந்த தூரம் மட்டும் 3,000 யோஜனை பரப்பு என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். இந்த பொருட்களெல்லாம் அக்னி குண்டத்தில் ஹோம பொருட்களாக போடப்பட்டன. யாகம் என்றால் அப்படி ஒரு யாகம். உண்ணாமல் உறங்காமல் 10,000 வருஷங்கள் சிங்கமுகன் 108 குண்டங்களிலும் தாரகாசுரன் 1,008 குண்டங்களிலும் யாகத்தை நடத்தினர். அந்த பரமேஸ்வரன் இதற்கெல்லாம் மசியவே இல்லை. 10,000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. பத்மாசுரன் எழுந்தான். தன்னைத்தானே வெட்டி கொண்டு அந்த இரத்தத்தை அக்னி குண்டத்தில் பொழிந்தான். அதை பார்த்த தாரகாசுரனும் சிங்கமுகனும் அவ்வாறே செய்தனர். சிங்கமுகன் ஒரு படி மேலே போய் தன் தலையை அறுத்து குண்டத்தில் போட்டான். தேவர்கள் மகிழ்ந்தார்கள். சிங்கமுகன் தொலைந்தான் என்று
ஆனால் புது புது தலைகள் முளைத்தன. அவற்றை தொடர்ந்து வெட்டி அக்னி குண்டத்தில் அவன் போட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார்கள். எதற்கும் பரமேஸ்வரன் அசைந்து கொடுக்காததைக் கண்டு கோபித்த பத்மாசுரன், சிவபெருமானே, என் பக்தி நிஜமானதென்றால் என்னையே ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக் கூறி யாக குண்டத்திற்குள்ளேயே குதித்து உயிர் விட்டான். அண்ணனின் துயர முடிவு கண்டு ஏராளமான அசுரர்களும் ஆங்காங்கே இருந்த குண்டங்களில் குதித்தனர். சிங்கமுகன் அக்னி குண்டத்தில் குதிக்க போன வேளையில் ஒரு முதியவர் அங்கே வந்தார். மக்களே, நீங்களெல்லாம் யார்? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சிங்கமுகன் அவரை வணங்கி, முதியவரே, நாங்கள் காஷ்யபரின் புதல்வர்கள். அசுர சகோதரர்கள் பரமேஸ்வரனிடம் வரங்கள் பெற இங்கே யாகம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பல்லாண்டுகள் கடந்தும் அவர் வரவில்லை. நானும் சாகப் போகிறேன் என்றான். கவலை வேண்டாம் மகனே, நீங்கள் நினைத்தது இப்போதே நடக்கப் போகிறது என்றார் முதியவர். பரமசிவன் வரும் காலம் நெருங்கிவிட்டது என்றவர் சற்றே தலை குனிந்தார். அவரது தலையில் இருந்து கங்கை நதி பெருக்கெடுத்து ஓடி அத்தனை குண்டங்களில் இருந்த நெருப்பையும் அணைத்தது. அப்போது ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தது. முதியவராய் வந்தவர் வானத்தில் எழுந்தருள ரிஷப வாகனம் ஓடோடி வந்து அவரை தாங்கியது. முதியவராக வந்து கங்கையை சிந்தி யாக குண்டத்தை அணைத்தது சிவபெருமான்தான். அங்கே உமையவளம் வந்து சேர இருவரும் ரிஷபத்தில் அமர்ந்து அசுரர்களுக்கு காட்சி தந்தனர். அசுர குழந்தைகளே, என்னை குறித்து உங்களது யாகத்தின் மதிப்பு அளவிட முடியாதது. நீங்கள் கேட்கும் வரங்களை தர நான் காத்திருக்கிறேன் என்றார் சிவன். அசுர தலைவன் பத்மாசுரன் சிவனிடம், கருணை கடவுளே, தங்கள் தரிசனம் கண்டு அகம் மகிழ்ந்தோம். எங்களது பக்தி உண்மையானதென்றால் 1008 அண்டங்களையும் நாங்களே அரசாள எங்களுக்கு வரம் வேண்டும். மேலும் எங்களுக்கு திருமால் பிரம்மா உள்ளிட்டு எந்த தேவராலும் அழிவு ஏற்படக்கூடாது. எல்லா அண்டங்களுக்கும் சென்று வரும் ஆற்றலை தாங்கள் தர வேண்டும் என்றான் சிவன். அவன் கேட்டதையெல்லாம் மட்டுமல்ல கேட்காததையும் கொடுத்தார். சூரபத்மனே, இந்த அண்டங்களை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். அவற்றை மேற்பார்வை செய்ய இப்போது உன்னிடமிருக்கும் பலம் போதாது. எனவே உன் சகோதரர்களுக்கும் சகல அண்டங்களுக்கு செல்லும் வரம் தருகிறேன். இன்னும் பல கோடி பேர் அடங்கிய 4 வகை சேனைகளையும் தருகிறேன். இந்திர விமானம், சிங்க வாகனம், பாசுபதாஸ்திரம் போன்றவற்றையும் தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ 108 யுககாலம்தான் ஆட்சி செய்ய முடியும், அதன் இறுதியில் மரணமடைவாய் என்றார். மிக மிக நீண்ட காலம் வாழப்போவது பற்றி சூரபத்மன் மகிழ்ந்தாலும் தன் மரண எச்சரிக்கையை கேட்டு வருந்தி, ஈசனே, தங்களைத் தவிர வேறு யாராலும் எங்களுக்கு மரணம் நேரக்கூடாது என்ற தங்கள் வரம் நிலைத்தாலே போதும். இந்த அண்டங்கள் உள்ளளவும் நாங்கள் வாழ்வோம் என்றான் சூரபத்மன். அசுர தலைவனே, என்னாலோ என் சக்தியாலோ தவிர வேறு எதனாலும் உனக்கு மரணமில்லை என்றார் சிவன். சூரபத்மன் இதை கேட்டு மகிழ்ச்சி கூத்தாடினான். இதற்குள் சிவன் மறைந்து விட்டார். அசுரக்கூட்டம் ஆரவாரத்துடன் சிவனால் தங்களுக்கு அருளப்பட்ட படைகளுடன் கிளம்பியது. கிட்டத்தட்ட 50 கோடி அசுரர்களுடன் புறப்பட்ட அப்படை நேராக காஷ்யபரிடம் சென்றது. தந்தையே, நாங்கள் பல்லாண்டுகளாக தவமிருந்து 1008 அண்டங்களையும் ஆளும் சக்தியை சிவபெருமான் மூலம் பெற்றோம். இனி தங்கள் வழிகாட்டுதல் படி நடப்போம் என்றான் சூரபத்மன். நல்ல பிள்ளைகளை பெற்றவர்களை பற்றி பெற்றவர்கள் பெருமைப்படுவார்கள். இங்கோ அரக்கி மீது ஆசைப்பட்டு அசுர பிள்ளைகளை பெற்று இந்த தந்தையோ மனம் வருந்தினார். சிவனாரே வரம் கொடுத்த பிள்ளைகளை தன்னால் எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்துடன், மகனே, நீ இந்த வீரர்களுடன் குலகுரு சுக்கராச்சாரியாரை போய்ப்பார். அவரது வழிகாட்டுதல் படி நடந்து கொள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அனைவரும் சுக்கராச்சாரியாரை சென்று சந்தித்தனர். சுக்கராச்சாரியார் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. என் அன்பு சீடர்களே,
இந்த உலகம் சிவனுக்கு கட்டப்பட்டது. உலகில் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் இறுதியில் பரமாத்மாவான அந்த சிவனின் உடலில்தான் கலக்கிறது. எனவே பாவ புண்ணியம் பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது. உங்களை கண்டு எல்லாரும் நடுங்க வேண்டும். அப்படியானால்தான் அசுர ராஜ்யம் பல்லாண்டு வாழும். நீங்கள் அந்த சிவனை மறக்காமல் தினமும் பூஜிக்க வேண்டும். அதே நேரம் எல்லா லோக அதிபதிகளையும் ஓட ஓட விரட்டி அண்டங்களை உங்கள் பிடிக்குள் கொண்டு வர வேண்டும். அண்டமெல்லாம் உங்களுக்கு என வாக்களித்த பிறகு யாரோ ஒருவன் அதில் இருந்து ஆள என்ன தகுதி இருக்கிறது? இவற்றை செய்ய தயங்கினால் உங்களை எவனும் மதிக்க மாட்டான். புறப்படுங்கள் இப்போதே என்றார். சூரபத்மன் அவரது காலில் விழுந்து பணிந்து புறப்பட்டான். அவர்களின் வாகனம் வித்தியாசமாக இருந்தது. சிவனால் சூரபத்மனுக்கு அருளப்பட்ட இந்திர விமானம் பறக்கும் சக்தியுடையது. அதை கோடி குதிரைகள் இழுத்துச் சென்றன. கோடி சூரியன்களின் பிரகாசத்தை கொண்டதாக அது விளங்கியது. சிங்கமுகன் ஏறி சென்ற தேரை 1,000,000 யானைகள், 1,000,000 குதிரைகள், பல போதங்கள் இழுத்துச் சென்றன என்றால் அந்த ரதத்தின் வேகத்தை கேட்கவா வேண்டும்? தாரகாசுரன் 10,000 குதிரைகள் போட்டப்பட்டு மற்றொரு பறக்கும் விமானத்தில் ஏறிச் சென்றான். இதர படையினர் வெவ்வேறு கழுதை, ஒட்டகம், யானை, குதிரை என பல மிருகங்களை வாகனமாக்கி ஏறிச் சென்றனர். இந்த படைகள் பறந்து சென்ற தூரம் மட்டும் 3 கோடி யோஜனை அளவுக்கு இருந்ததாம். அதாவது கிட்டத்தட்ட 40 கோடி கிலோமீட்டர் தூரம் அந்த அளவுக்கு பறந்திருந்தது இந்த உலகம். ஒருவனுக்கு முதல் தேவை செல்வம். அது இருந்தால்தான் எவ்வளவு மக்கள் இருந்தாலும் வயிறார சாப்பிட முடியும். இந்த செல்வத்தை சம்பாதிப்பதில் முதலில் அக்கறை காட்டியது அசுரப்படை. எனவே அவர்கள் செல்வத்தை முழுமையாக கொள்ளையடிக்க சென்ற இடம் அழகாபுரி. இந்த பட்டணத்தின் தலைவன்தான் குபேரன். குபேரனின் ஊருக்குள் அத்துமீறி புகுந்தது ராட்சத படை.